இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம காவ்யா பார்த்திபனுடைய ரிசப்ஷன் ஒரு பக்கம் கோலாகலமாக நடந்துட்டுருக்க போகுது. இதுக்கிடையில் வரவங்க போகிறவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து வாழ்த்து சொல்கிறது, இவங்க ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்கிறது, அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் பிஜிஎம் போட்டு அப்படியே வந்துட்டு ஸ்லோ மோஷனில் ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வைக்கிறது. இதுக்கிடையில் இன்னொரு ஜோடி நம்ம ஜீவா பிரியாவுக்கு நடுவில் நம்ம ஜீவா கிட்டே ஒரு சத்தியம் கேட்குறாங்க. பிரியா, இந்த மாதிரி நம்ம வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, இது மாதிரி எந்த இதுவுமே நான் உங்ககிட்ட மறைக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஜீவா இப்போதைக்கு மறைச்சு சரி ஓகே இனிமேல் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சி அவருமே வந்துட்டு அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் எதையும் மறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரியாவும் அந்த லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஆக மொத்தம் காதலில் விழுந்துட்டாங்க. இனிமேல் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுக்கடியில் நம்ம ரம்யாவுக்கு இந்த மாதிரி காவ்யா வந்து ஜீவாவை தான் லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே பயங்கர ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா உடனே கூப்பிட்டு வச்சு இந்த பாருமா இதை பாருமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. தேவியும் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போது இதனால தான் அவன் வந்து வாழ மாட்டேன்னு சொல்லியிருக்கா, அப்போது நமக்கு வந்து ரூட் கிளியர் ஆயிரும், இப்போ நம்ம வந்து ஆட்டையை கிளச்சி விட்டோம்னா கண்டிப்பாக இந்த இது வந்து நம்ம இது பண்ண சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பிளானை தீட்ட போகிறாங்க. இதில் தான் வந்து இன்றைக்கி எபிசோட் நடக்க போகிறது. இன்றைக்கி எபிசோட் வந்து இன்னுமே ஹாட் ஸ்டாரில் அப்டேட் ஆகலை. நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் வேறு என்னதான் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.